வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிஷின் நேம் எக்ஸ்கவேட்டர் மிஷின். இந்த மிஷினோட ஒர்க்கிங் ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினை வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற கிரவுண்ட் சர்ஃபேஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டிக்கிட்டே போவாங்க. இப்போ நம்ம அதோடய க்ளோஸ் வியூ தான் பார்க்குறோம், எப்படி மண்ணை வெட்டுதுன்னு பாருங்கள். இதில் வெட்டுற மண் எல்லாம் அந்த பக்கெட் வீல் வழியாக மேலே வந்து ஒரு ரோட்டரி சிஸ்டத்தில் கொட்டும், அதிலிருந்து கன்வேயர் பெல்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மிஷினோட டெயில் பாயிண்ட்டுக்கு போகும். நான் அது பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். இதில் சாயில் வெட்டுறதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெட்டுவாங்க, நிலச்சரிவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. ஏன்னா நேராக வெட்டணுன்னா மண் சரிஞ்சு நம்ம மேலேயே விழுந்துடும். ஸோ இதை வந்து பெட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க மைனிங்கில். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டிக்கிட்டே போவாங்க கீழே படிக்கட்டு போல். பாருங்கள் இது போல் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு ஒரு லேயராக. ஃபோர்த் லேயர் இல்லைனா ஃபிஃப்த் லேயரில் நமக்கு நிலக்கரி கிடைக்கும். இது போல் நீங்கள் வீடியோவில் ரைட் சைட் பார்த்தீங்கனாலே நோட் பண்ணலாம், மேலேருந்து கீழே வரைக்கும் எப்படி படிக்கட்டு போல் வந்திருக்கு பாருங்கள். இந்த கட்டிங் பக்கெட் வீல் எப்படி மண்ணை வெட்டி மேலே கன்வேயர் பெல்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் டாப் வியூ ஆஃப் பக்கெட் வீல். பாருங்கள் எவ்வளோ அழகாக மண்ணை வெட்டுதுன்னு. அதில் ஒரு ரவுண்ட் டிஸ்க் போல் சுற்றுது பாருங்கள். அதோட மோஷனால் தான் அந்த மண் எல்லாமே இந்த கன்வேயர் பெல்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மைன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல தான் ஷூட் பண்ணுறோம். எப்படி மெஷின்ஸ்லாம் ரன் ஆகுது, என்ன ப்ராசஸ் மூலமாக கோல் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷினோட ஹோல் ப்ராசஸ்ஸே இது போல் சாயில வெட்டி கன்வேயர் பெல்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட ஹோல் ப்ராசஸ்ஸே. இப்போது நம்ம மிஷினோட ஹெட் டு டெயில் பார்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பக்கெட் வீல்லேருந்து கொட்டி வெளில வர மண் எல்லாம் எப்படி கன்வேயர் பெல்ட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அதில் ஒரு ட்ரே போல் இருக்குது பாருங்கள், இதுதான் கன்வேயர் பெல்ட்டு. இந்த கன்வேயர் பெல்ட்டு தான் மைனிங்கில் 90% யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இங்கேருந்து மண் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நான் க்ளோஸ் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். கன்வேயர் பெல்ட்டை நல்லா கீனாக வாட்ச் பண்ணி பாருங்கள். கீழே ஒரு ரோலிங் மெக்கானிசம் இருக்குது, அந்த ரோலிங் மெக்கானிசம் தான் இது ஃபுல் மோஷனையும் கண்ட்ரோல் பண்ணும், மேலே இருக்கிற பெல்ட்டை வந்து ஸ்லைட் பண்ணி போக வைக்கும். மேலே இருக்கிற மண் அப்படியே அந்த பெல்ட்டு கன்வேயர் பெல்ட்டோடையே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும் பாருங்கள். இப்போ நம்ம மிஷினோட டெயில் பார்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு. அங்கே வெட்டி வர எல்லா மண்ணுமே இந்த வழியாக கொட்டி கன்வேயர் பெல்ட்டு ட்ராக் சிஸ்டத்துக்கு போகும். மிஷினோட பேக் சைட் பார்ட்டுக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஃப்ரண்ட் பக்கெட் வீட்லேருந்து வெட்டி வர மண், பின்னாடி மிஷினோட டெயில் பார்ட் வழியாக வந்து கன்வேயர் பெல்ட் ட்ராக் சிஸ்டத்தில் போய் விழும். அதிலிருந்து வெளியில் இன்னொரு மிஷின் கூட கனெக்ட் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மண்ணை கொட்டிடுவாங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்கள், அந்த க்ரீன் கலர் பொட்டிக்கு பக்கத்தில் இருக்க கன்வேயர் பெல்ட்டில் கொட்டுது பாருங்கள் மண். இப்போது இங்கே வெட்டுற மண் எப்படி கன்வேயர் பெல்ட் வழியாக வெளியே இன்னொரு இடத்துல கொட்டுதுன்னு நான் அதை காட்டுறேன் பாருங்கள். மிஷினில் இருக்க ஃப்ரண்ட் பக்கெட் வீல் வழியாக வெட்டி பின்னாடி டெயில் பார்ட் வழியாக வந்து இந்த கன்வேயர் பெல்ட் ட்ராக் சிஸ்டத்தில் எல்லாம் கொட்டும். வெட்டி வர எல்லா மண்ணுமே இந்த ட்ராக் பெல்ட் வழியாக தான் வெளியே போகும். இந்த கன்வேயர் பெல்ட்டை ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க மைனிங்கில். இப்போ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மண் எப்படி இன்னொரு மிஷின் வழியாக வேறு இடத்துல கொட்டுதுன்னு நான் காமிக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக டாப் வியூக்கு வந்து சேர்ந்தாச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு மேலே ஏறி வர்றதுக்கு. அந்த கன்வேயர் பெல்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் வெளில வந்திருக்குன்னு, நம்ம வெட்டுற இடம் ஒரு இடமா இருந்துச்சு, மண் ட்ரான்ஸ்போர்ட் ஆகி கொட்டுற இடம் இன்னொரு இடமா இருக்கும் பாருங்கள். இதுவும் எக்ஸ்கலவேட்டர் மிஷின் தான், இதில் வந்து வெட்டுற பார்ட் இருக்காது, கொட்டுற பார்ட் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் மண் எவ்வளோ அழகாக கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் ஏற்கனவே நிலக்கரி எடுத்த இடம், தண்ணியெலாம் தேங்கி நிற்குது. ஏன்னா ரிவர் பெட் இருக்கும் சாயில் கடியில், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த இடமா இருக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். லொக்கேஷன் நெய்வேலி கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓவரால் வியூவை இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டியிருக்காங்க மேலேருந்து கீழே வரைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் மிஷின்ஸ் தான் நிற்கிது. ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபுல்லாகவே கன்வேயர் பெல்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு. இதெல்லாம் ஏற்கனவே கறி எடுத்த இடம், அந்த இடத்துல மண்ணை வச்சு கொட்டி மூடிட்டு இருக்காங்க. இங்கே மைனில் இருக்க எல்லா மிஷினுமே இங்கேயே அசம்பிள் பண்ணது தான், இங்கே ஒர்க் ஷாப் போல் வச்சுருப்பாங்க. மிஷின் அசம்பிளிக்கு வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க.
ஃப்ளாட்டாக இருக்க சர்ஃபேஸை இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டி ஒரு ஒரு பெட் லெவலாக கொண்டு போவாங்க. தென் நிலக்கரி எந்த ஸ்டெப்பில் வருதோ ஃபோர்த் பெட் லெவலில் கிடைக்கும், சில டைம் ஃபிஃப்த் பெட் லெவலில் கிடைக்கும். கோல் லேயர் கிடைச்சதும் சேம் எக்ஸ்கேட்ரு மிஷின் வச்சு இங்கேருந்து கன்வேயர் பெல்ட் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. ரெய்னி சீசனில் இது போல் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பெரிய வாட்டர் பம்ப் வச்சுருப்பாங்க, அதை வச்சு பம்ப் பண்ணி தண்ணியை வெளியே ஏற்றிடுவாங்க. இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே மேன் பவர் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கோலை ஸ்டோரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் மூலமாக கரண்ட் தயாரிக்கிறாங்கன்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.